ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கூப்பன் வின் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி. ஸோ மூணு கிஃப்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்குறதா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி மெட்ரோவில் தான் போக போகிறோம். உங்ககிட்டையும் நிறையா அந்த மெட்ரோவில் எப்படி போகிறோம், எப்படி ட்ராவல் பண்ணுறோன்றதையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்து எந்த மாதிரி கிஃப்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் விடாமல் பார்த்துருங்க. ஸோ இதுதான் மெட்ரோட வெளியில், ஐ மீன் அவுட்டர் சைட். ஸோ என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம், மெட்ரோக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக மெட்ரோ வந்தாச்சு. நாங்கள் வந்து வாக்கிங்லேயே வந்துட்டோம் மெட்ரோவுக்கு, ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பல நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்து இன்றைக்கி தான் வெளியில் வரோம். ஹஸ்பண்ட் வந்து மெட்ரோ கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணிட்டு வரப்போ நம்ம அதுக்குள்ளே தண்ணி வேணும். ஸோ அங்கே தெரியுது இல்லையா, அதில் தான் நம்ம வந்து மெட்ரோ கார்டு டேப் பண்ண போகிறோம். அது பாருங்கள் இதை மட்டும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ கார்டில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம டேப் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஸோ நம்ம மெட்ரோ ஏறுறதுலேருந்து நம்ம எங்கே போய் ரீச் ஆகுறோமோ, ரீச் ஆகிட்டு திருப்பி நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பைசா வந்து டிடெக்ட் ஆகும். இங்கே நம்ம இருக்கிற ஏரியாவில் உள்ள மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவலில் தான் நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். லிஃப்ட்லேருந்து வந்த உடனே ட்ரெயின் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். சரி, நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம எங்கே ரீச் ஆகிறோம், இப்போ எங்கே இருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன வரப்போகுது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ புதுசாக நம்ம மெட்ரோவில் போகிறோம் அப்படின்னா கூட அது நமக்கு கைடன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் வந்து இந்த மெட்ரோ லைனோட டீட்டெயில்டு மேப் இது. ஸோ இதில் பார்த்துட்டே நமக்கு கிளியர் ஆகிரும் அடுத்த ஸ்டாப்பிங் எங்கே இருக்குது எப்படி அப்படின்னு. ஸோ அங்கே இருக்குது தெரியுமா, அந்த அனிமேஷன் போர்டில் வந்து உங்களுக்கு எல்லா நீங்கள் எங்கே ரீச் ஆகுறீங்கன்றது உங்களுக்கு அனிமேட்டடாக கிளியர் ஆகிரும். வந்தாச்சு, அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ஹோட்டல்கிட்ட. ஸோ அங்கே தெரியுது இல்லையா, அதுதான் அவானி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் தான் நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. இதுதான் அந்த ஹோட்டல், எவ்வளோ பெரிய ஹோட்டலில் பார்ப்போம் கிஃப்ட் எப்படி இருக்குன்னு. Thank you.
ஸோ போனப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எங்களை ஃபில் பண்ண சொன்னாங்க. அது ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே கொஞ்சம் நமக்கு அவங்க ப்ரொமோஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் அங்கே வீடியோ எடுக்க ஒன்றுமே கிடையாது. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. மெட்ரோவில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெயினுக்காக. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன கிஃப்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவோட பேக் சைடு ஃபுல் வியூ. நம்ம போகிறப்ப நான் என்ட்ரன்ஸ் காமிச்சேன்னா இது வந்து பேக் சைடு. நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு பேக் சைடால் நாங்கள் வந்துட்டோம். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸிஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக கேப்ஸ்லாம் இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா நம்ம புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போயிடலாம். பட் நம்ம வந்து நடராஜா சர்வீஸ் தான். ஸோ ஒன்லி வாக்கிங் நம்ம இங்கே ஆரம்பிக்கிற நிறைய வீட்டுக்கு போய் தான் முடிக்கிறோம். ஸோ வாங்க போனோம். மேடம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கம் வருதுன்னு சொல்லி நைஸாக ஏறி படுத்துட்டாங்க. தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. நான் பார்க்குறேன்னு தெரியும் போது மட்டும் கண்ணு முடிக்கிறாங்க. ஏன்னா தூங்கலை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க டேடி நடக்க வச்சுருவாங்க அப்படின்னு. இதுதான் அங்கே கொடுத்த அந்த கிஃப்ட் வவுச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ வந்து நம்ம ட்ராவல் ஏஜென்சி மாதிரி ஒரு சர்வீஸ் கம்பெனி தான் அப்படின்னு நினைக்கிறோம். டூர் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்ல அந்த மாதிரி தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டே அதெல்லாம் வந்து ஒரு 4 days வந்து ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தான். இது வந்து நாங்கள் இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது யாருக்காவது நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சின்ன பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. கோல்டு தான் இது. இது வந்து சம்திங் 500 mg அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 gram சொன்னாங்க. பட் இது 1 gram இருக்க சான்ஸ் இல்லை, நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மெசேஜில். பட் வந்து நமக்கு ஒரு பவுல் கொடுத்துருந்தாங்க. நல்லா எனக்கு வந்து ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடு தான், நல்லாவே இருக்குது இந்த பவுல். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி டைனிங்கில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல ஒரு வெயிட், செம்ம வெயிட்டாக இருந்துச்சு இது. ஆக்சுவலாக தூக்கிட்டு வரும்போதே இதெல்லாம் நினச்சி, பட் சீப் ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. பட் ரொம்பவே நல்லா தாங்க இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பவுல் நம்ம வீட்டில் இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே.